கொழும்பிலிருந்து மஹிந்த தப்பியது எப்படி? முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கொழும்பிலிருந்து எவ்வாறு தப்பி சென்றார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருகோணமலையை அண்மித்த தீவு ஒன்றில் ராஜபக்ச குடும்பம் மற்றும் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் தங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. மஹிந்த, சமல், பெசில் ஆகியோரும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் குடும்பமும் இங்கு பதுங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்பிலிருந்து அங்கு தப்பி செல்வதற்கு தேவையான உதவிகளை இராணுவத்தினர் செய்துள்ளனர். இதற்கான அனுமதியை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வழங்கியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 9ஆம் தேதி அலரி மாளிகைக்குள் சிக்கியிருந்த மஹிந்த பலத்த போராட்டங்களுக்கு மத்தியில் இராணுவ பாதுகாப்புடன் அங்கிருந்து வெளியேறியிருந்தார். அலரி மாளிகையில் இருந்து வெளியேறிய மஹிந்த சீன நிறுவனத்துக்கு சொந்தமான சங்க்ரில்லா ஹோட்டலில் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து உலங்கு வானூர்தி மூலம் திருகோணமலை நோக்கி பயணித்துள்ளார். இது தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருந்த நிலையில் சிங்கள ஊடகம் ஒன்று விளக்கம் கோரியுள்ளது. ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு அமைவாக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் மஹிந்த ராஜபக்சவுக்கு உலங்கு வானூர்தி வழங்கப்பட்டதாக விமானப்படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் பலர் கொழும்பிலிருந்து உலங்கு வானூர்தி மூலம் செல்லும் படங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. பம்பலப்பட்டி போலீஸ் தலைமையகத்தில் இருந்து 2 பெண்கள் உலங்கு வானூர்தியில் ஏறுவதை காண முடிந்தது. மேலும் கொழும்பிலுள்ள சங்க்ரில்லா ஹோட்டலில் இருந்து மற்றொரு உலங்கு வானூர்தி புறப்படும் காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.